போற பக்க பார்த்தா திமுக கூட்டணியில திருமாவளவன் அவர்கள் இருக்கிறது கஷ்டம்தான் போலயே. இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். திருமாவளவன் அவர்கள் வந்து திமுக கூட்டணியில பெரிய சலசலப்பை ஏற்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்காருங்க. என்னன்னா, அவரோட ட்விட்டர் பக்கத்துல அவரோட பழைய வீடியோ ஒண்ண வந்து ஷேர் பண்ணிருக்காரு. அந்த வீடியோல அவர் எந்த மாதிரி கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா, இருக்கிறதுல விசிகா தான் இந்த ஒரு கருத்தை ஃபர்ஸ்ட் வந்து முன்மொழிஞ்சிருக்கோம். என்ன கருத்து அப்படின்னா, எப்பயுமே ஆட்சியில மட்டும் எங்களுக்கு பங்கு கிடைச்சா பத்தாது, எங்களுக்கு அதிகாரத்திலையும் வந்து பங்கு வேணும், சீட் ஷேர் முக்கியம், அதே மாதிரி பவர் ஷேரும் முக்கியம்னு இதை ஃபர்ஸ்ட் இருந்தே நாங்க தான் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு வேணும், அதிகாரத்திலையும் பங்கு வேணும்னு இது மாதிரி திருமாவளவன் அவர்கள் பேசியிருந்த வீடியோவை அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணி எல்லாருமே வந்து பார்த்ததுக்கப்புறம் திடுதுப்புன்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஒரு வீடியோ வந்து டிலீட் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் திரும்ப இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணப்பட்டுச்சு, திரும்ப டிலீட் பண்ணப்பட்டுச்சு. இதுதாங்க தமிழக அரசியல்ல மிகப்பெரிய சலசலப்பை வந்து ஏற்படுத்திருச்சு. என்ன இப்ப திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி இது மூலமா என்ன வந்து சொல்ல வராரு? ஒருவேளை திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை வந்து விடுறாரோ, எங்களுக்கு வந்து சீட்ஸ் மட்டும் கொடுத்தா பத்தாது, எங்களுக்கு வந்து அதிகாரத்தையும் கொடுக்கணும், எங்களுக்கு வந்து சில இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும்னு 2026 தேர்தலுக்கு இப்பவே துண்டை போட்டு வைக்கிறாங்களோன்னு எல்லாருமே இந்த ஒரு விஷயத்துக்கு கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த ஒரு விஷயம் சம்பந்தமா திருமாவளவன் அவர்கள் கிட்ட வந்து கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க. எப்படி நீங்க இந்த வீடியோ வந்து பதிவிடலாம், இந்த வீடியோவை பதிவிடுறது மூலமா நீங்க திமுக கூட்டணிக்கு எதிராக வந்திருக்கீங்களா, கூட்டணியில ஏதாவது சலசலப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஆனா இந்த கேள்விக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு ப்ராப்பரான விளக்கத்தை கொடுக்கவே இல்லைங்க. இந்த கேள்வியை கேட்டவுடனே அவசர அவசரமா அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, வண்டியில ஏறி கிளம்பி வந்து போயிருக்காரு. அவர் வண்டியில ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறமும் செய்தியாளர்கள் வந்து விடாம இதை பத்தி வந்து கேட்டுட்டே இருந்திருக்காங்க. ஆனா திருமாவளவன் அவர்கள் வந்து டக்குன்னு இந்த ஒரு விஷயத்துக்கு என்ன பதில் சொல்லிட்டாரு அப்படின்னா, இது வந்து நான் போடல, அட்மின் தான் இந்த மாதிரி வீடியோ வந்து பதிவிட்டுட்டாரு அப்படின்னு இது மாதிரி ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்தாரு. திரும்ப வந்து அவர்கிட்ட வந்து கேட்கறாங்க, அட்மின் தான் இந்த ஒரு வீடியோ வந்து பதிவிடுறாங்க அப்படின்னா, அப்ப இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லையா, இதை பத்தி உங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இதுக்கு திருமாவளவன் அவர்கள் திரும்ப என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, இதை நாங்க முன்னாடி இருந்தே சொன்னதானே, இதான் நாங்க முன்னாடி இருந்தே கோரிக்கையா வந்து வச்சுட்டு இருக்கோம், ஆட்சியிலையும் பங்கு வேணும், அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படின்றதான் நாங்க ஃபர்ஸ்ட் இருந்து இப்ப வரைக்குமே வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம், இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காருங்க. இப்ப இதுக்குதான் நிறைய பேர் என்ன கருத்துக்களை வந்து சொல்றாங்கன்னா, இந்த ஒரு விஷயத்துக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து தெளிவான விளக்கத்தை வந்து கொடுக்கணும், அந்த மாதிரி தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்தாதான் அவர் மனசுல என்ன இருக்கு அப்படின்றத வந்து தெரிய வரும். இவர் தெளிவான விளக்கத்தை வந்து கொடுக்காம இந்த மாதிரி வீடியோ மட்டும் பதிவிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் என்ன நினைப்பாங்க, திமுக கூட்டணியில ஏதோ ஒரு சலசலப்பு வந்து இருக்கு, அந்த ஒரு சலசலப்புனாலதான் இவர் இந்த மாதிரி வீடியோ வந்து வெளியிடுறாருன்னு இது மாதிரிதான் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு மறைமுகமா ஏதோ ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாரு அப்படின்ற மட்டும் தெளிவா வந்து புரியுதுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா, நாங்க வந்து அக்டோபர் 2 கள்ளக்குறிச்சியில போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு வந்து நடத்த போறோம், இந்த ஒரு மாநாடுல அதிமுக கலந்துக்கணும்னு சொல்லி அதிமுக கட்சிக்கு அழைப்பு வந்து விடுத்திருந்தாரு. அது வந்து தமிழக அரசியல மிகப்பெரிய பேசு பொருளா மாறுச்சு. இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் திருமாவளவன் அவர்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இவர் வந்து திமுக கூட கூட்டணியில் வந்து இருக்காரு, இப்படி இருக்கும்போது திமுகவோட எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக போய் வந்து மாநாடுக்கு வந்து அழைக்கலாமா? இதுலேருந்து பார்க்கும்போதே வந்து தெரியுது திமுக கூட்டணியில் ஏதோ ஒரு சலசலப்பு இருக்குது அப்படின்றது தெரியுதுன்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்கு திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இது ஒரு அரசியல் சார்ந்த மாநாடுலாம் இல்லை, இது ஒரு பொதுவான மாநாடு தான், இதனால தான் இந்த ஒரு மாநாடுக்கு நாங்கள் எல்லா கட்சிகளுக்குமே அழைப்பு வந்து கொடுத்துருந்தோம், அதிமுகவுக்கும் அழைப்பு கொடுத்துருந்தோம், அதே மாதிரி விஜய் அவர்களோட கட்சிக்கும் அழைப்பு கொடுத்துருந்தோன்னு இது மாதிரி வந்து சமாளிச்சிட்டாங்க. அவர் தான் இந்த மாதிரி சமாளிச்சார்னு பார்த்தா, நம்மளோட தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அமெரிக்காவில் இருந்து தமிழகத்துக்கு வந்து திரும்பினாரு. அவர் திரும்பினவுடனே செய்தியாளர்கள் சந்திப்பில் வந்து இந்த ஒரு கொஸ்டினை தாங்க மெயினாக வந்து கேட்டாங்க. இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து உங்களோட எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவுக்கு போய் மாநாடில் அழைப்பு வந்து கொடுத்துருக்காரு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு தமிழக முதல்வரும் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்துக்கு திருமாவளவன் அவர்களே ஆல்ரெடி விளக்கம் வந்து கொடுத்தாரு.
இது ஒரு அரசியல் சார்ந்த மாநாடு இல்லை, இது ஒரு பொதுவான மாநாடு, இதனால தான் நாங்கள் வந்து அழைப்பு கொடுத்துருக்கோன்னு அவரே வந்து விளக்கம் கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் இது சம்மந்தமாக கேட்குறீங்கன்னு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இந்த ஒரு விஷயத்த பாசிட்டிவாக தாங்க வந்து எடுத்துக்கிட்டாரு. சரி, இந்த ஒரு சர்ச்சை இங்கேயோடு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும்போது இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து அவரோட ட்விட்டர் பக்கத்தில் பழைய வீடியோ வந்து ஷேர் பண்ணி இதனால பெரிய சர்ச்சை வந்து கிளம்பியிருக்குங்க. கேட்டால் அட்மின் போட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேஷுவலான பதில் வந்து சொல்லிட்டாரு. ஸோ இதில் இருந்து பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. திமுக கூட்டணியில் ஏதோ ஒரு சலசலப்பு ஏற்படுது அப்படின்றது மட்டும் தெளிவாக நமக்கு வந்து புரியுது. இப்போ நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரப்போகிற 2026 தேர்தலுக்காண்டி இப்போ இருந்தே வியூகங்களை வந்து வகுக்க வந்து ஆரம்பிச்சிட்டாருங்க. 2026 தேர்தலில் எங்களுக்கு சீட்ஸ் மட்டும் கொடுத்தா பத்தாது, எங்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை திமுக வந்து கொடுக்கணும், எங்களுக்கு அமைச்சர் பதவி வந்து கொடுக்கணும், அப்போ தான் நாங்கள் உங்கள் கூட கூட்டணி வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி இப்போ நடக்கிற விஷயங்கள் மூலமாக திருமாவளவன் அவர்கள் வந்து திமுகவுக்கு இன்டெரக்டாக வந்து உணர்த்துறாரு. ஸோ இதுக்கு தான் இன்னொரு ஆயுதமாக திருமாவளவன் அவர்கள் என்ன பயன்படுத்துகிறார் அப்படின்னா, எங்களுக்கு உங்கள் கூடயே கூட்டணியில் தொடரணும் அப்படின்ற அவசியம் வந்து இல்லை, நீங்கள் ஏதாவது இடக்கு பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் அதிமுக கூட கூட்டணி வைக்க ரெடியாக வந்து இருக்கோம் அப்படின்ற உணர்த்துற மாதிரி தான் இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இவ்வளவு நாள் என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, அதிமுக கூட பாஜக கூட்டணியில் இருந்தனால இவங்கனால வந்து அவங்க கூட கூட்டணி வைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு. இப்போ பாஜக வந்து அதிமுக கூட்டணி விட்டு போனனால இதை வச்சே திருமாவளவன் அவர்கள் வந்து பார்கெயின் பண்ணலாம். பாருங்க, நாங்கள் கேட்குற விஷயம் எல்லாத்தையுமே நீங்க வந்து பண்ணணும், நாங்கள் கேட்குற விஷயங்களை மட்டும் பண்ணல, நாங்கள் அவங்க கூட போய் கூட்டணி வச்சுக்கோன்னு இது மாதிரி மிரட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி மட்டும் இவங்க மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய தலைவலியா வந்து மாறிடுங்க. ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தூரம் தொடர் வெற்றிகளை அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, இதுக்கு மெயின் காரணமே அவங்களோட கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான். அதே மாதிரி அதிமுக தொடர் தோல்விகளை சந்திக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு மெயின் காரணமே அவங்களோட கூட்டணி ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கிறது தான். இப்படி இருக்கிற சமயத்தில் அவங்களோட கூட்டணியில் பிளவுபடுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ திருமாவளவன் அவர்களே திமுக கூட்டணி விட்டு வெளியே போயிட்டார்னா, இது வந்து திமுக கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பாதகமாக மாறிடுங்க. அதே சமயத்தில் இந்த ஒரு விஷயத்தினால மற்ற கட்சிகளுக்கு வந்து சாதகமாக மாறிடும். அதனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாலும் திருமாவளவன் அவர்களை அவங்களோட கூட்டணியில் தான் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி அதிமுகவும் திருமாவளவன் அவர்களுக்கு நிறைய ஆஃபர்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, 2016 நடந்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணி உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தவரே திருமாவளவன் அவர்கள் தாங்க. ஏன்னா அந்த ஒரு கூட்டணி அமைஞ்சனால தான் திமுகனால் கம்மியான வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து ஆட்சியை பிடிக்க முடியாமல் வந்து போயிடுச்சு. அந்த ஒரு சமயத்தில் தோக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. அதனால இதே மாதிரி இப்பையும் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்த மனசில் வச்சே திமுகவை டிமாண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்குங்க. அதனால் இதெல்லாம் வந்து திமுக யோசித்து தான் கூட்டணியை பற்றி முடிவெடுப்பாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஒரு விஷயத்தில் அடுத்து என்ன மாதிரி நகர்வுகளை திமுக வந்து எடுக்கிறாங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திருமாவளவன் அவர்கள் பேசுகிற கருத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.